பாபா பிளாக் ஷீப். பாபா பிளாக் ஷீப், ஹேவ் யூ எனி வுல்? ஹேவ் யூ எனி வுல்? அம்மா காபி ரெடியா? இத எடுத்துட்டு வரேன்ப்பா. சாந்தி, இட்லி அவிஞ்சிருந்தா பாத்திரத்துல எடுத்து வைமா. சரியே சார். அம்மா தாத்தா காபி கொடுத்தாச்சா? இதோ மஞ்சு கிட்ட கொடுத்து அனுப்புறேன்ப்பா. மஞ்சு இந்தா, இத கொண்டு போய் தாத்தாட்ட கொடுத்துருவாமா. மெதுவா செல்வம். எஸ்டேட் ஒர்க்கெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா போயிட்டு. என்ன பிளான் பண்றீங்க? இந்த கம்பு ராகி மரமேல கரும்பு அதுல டீ காஃபி பிளான்டேஷன் எக்ஸெட்ரா. தாத்தா, தாத்தா காஃபி கொண்டு வந்திருக்கேன். எழுந்தி தாத்தா, தாத்தா, தாத்தா. பூர்ண குணமாயிடுச்சு. இன்னைக்கே நீங்க வீட்டுக்கு போலாம். ஒரு டானிக் ஒன்று எழுதி கொடுக்குறேன், அதை தினமும் சாப்பிடுங்க. இந்தாங்க. ஓஹோ, மருந்து வாங்க கையில் பணம் இல்லையா? கவலைப்படாதீங்க, பணம் நான் தர்றேன். ஆனா மருந்தை ஒழுங்கா தினமும் சாப்பிடணும், தெரிஞ்சதா? போயிட்டு வாங்க. முரளி சார், நீங்க நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்யறதாலதான் இந்த எஸ்டேட்ல உங்களுக்கு ரொம்ப நல்ல பேரு. நாங்களும் நல்ல பேர் வாங்கணும்னா ஏதாவது உதவி செஞ்சுதான் ஆகணும் போல இருக்கு. டாக்டர், திறமையா தொழில் செய்யற எல்லா டாக்டருமே பேர் வாங்கிடலாம், ஆனா அதை கருண உள்ளத்தோட செஞ்சா தான் நல்ல பேர் வாங்க முடியும். ஏதோ நாலு பேருக்கு நல்லது செஞ்சோங்கிற திருப்தி, அவ்வளவுதான். உங்க பாலிசியே தனி டாக்டர். டாக்டர், உங்க தாத்தா இருந்தப்போ நான் வெளியூர் போயிருந்தேன், அப்ப நான் ஊர்ல இல்ல, என்னால வர முடியல. ஐ எம் சாரி டாக்டர். ஓ, இட்ஸ் ஆல் ரைட். நீங்க ஊருக்கு வந்ததும் உங்க குடும்பத்துல இப்படி ஒரு நிலைமை நடந்தது நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் டாக்டர். அவருக்கு வயசாயிடுச்சு, அதுவும் இல்லாம உடம்புல 1000 கோளாறு, ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாரு. எனிஹோ, ஹியர் அ பீஸ்ஃபுல் டெத். டாக்டர் முரளி ஹியர். நாகம்மா, கேட்டதெல்லாம் கொடுக்கறவ நீ. என் மனசுல இருக்கிறதையும் நீதான் நிறைவேற்றிருக்கலாம். புரியல. புரியல? நான் உன்னையே கேட்க போறேன். என்ன பாக்குற? ஒண்ணும் இல்ல. நீ எதையோ என்கிட்ட பறைக்கிற. நீங்க என்ன ஏத்துக்கீங்களா? எப்போ உன்னை முத முத சந்திச்சேனோ அப்பவே என் மனசு நான் உங்ககிட்ட பறி கொடுத்துட்டேன். முத்து, நாளைக்கே சரக்கு வேணும்னு ஒரு பாட்டு கேட்டிருக்கான். வழக்கமா போற லாரியில நம்மால போட்டு அனுப்பு. சரக்கு எங்க சேரணுமோ அங்க சேர்ந்துடும். சேர வேண்டிய இடத்த மட்டும் சொல்லுங்க. மலைக்கோயில் ரூட்ல லாரி அனுப்பு, மற்ற விஷயங்களை நான் பாத்துக்கிறேன். முத்து, புதுசா வந்திருக்கானே மேனேஜர் செல்வம், அவன் சாதாரண ஆள் இல்லை, அவன் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். அதை நான் பாத்துக்கிறேன். இந்த மேனேஜர் மட்டுமல்ல, நம்ம ரூட்ல எவன் குறுக்க வந்தாலும் அதுதான் அவனுக்கு கடைசி நாள். குட்.
எந்த தொழில் செஞ்சாலும் அதுல ஒரு கொள்கை வேணும். அப்ப நான் என் வேலையை ஆரம்பிக்கிறேன். இன்னொரு வேலையை நீ செய்ய வேண்டியிருக்கு சொல்லுங்க. நான் ஆசைப்படுற அன்னத்தோட அந்த மேனேஜர் சுத்திக்கிட்டு விஷயம் முத்துறதுக்குள்ள அவனை வெட்டி விட வேண்டியது போம் பொறுப்பு. எங்க பத்த வைக்கணுமோ அங்க பத்த வைக்கணும். என்ன வீரையா கடைக்கு போயிட்டு வரியா? ஆமா முத்து. நான் முன்னமேயே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம்னு இருந்தேன். என்ன விஷயம்? எல்லாம் பொண்ண பத்தி தான். என் பொண்ண பத்தியா? ஒண்ணுமே தெரியாத பொண்ணு, விளையாட்டு பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பியே உன் பொண்ண. அவ எஸ்டேட் மேனேஜர் மடியில படுத்துக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கான். முத்து வாய அடக்கி பேசு. யார பத்தி யாருக்கிட்ட சொல்ற? ஏ உன் பொண்ணு அப்படி எல்லாம் செய்ய மாட்டானா? அண்ணால பார்த்தம சொல்றேன். ஊருக்குள்ள விஷயம் தெரிஞ்சு நாலு பேர் சிரிக்க போறாங்க. முத்து வாழ போற பொண்ணு மேல அப்படியே அபாண்டமா பழி போடாது. பழிய போடணும்னு எனக்கு என்ன ஆசையா? ஒரு பொண்ணை எப்படி வளர்க்கணுமோ அப்படி நீ வளர்க்கல. அதுக்கு எம்எல் ஆத்திரப்பட்டு என்ன செய்யறது? சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா உன்னை என்ன செய்யணுமோ அதை செய்யறேன். நான் பொய்யா இருந்தது உன்னை சும்மா விட மாட்டேன். எல்லா அப்பன்களும் தம் பொண்ணை பத்தி நல்லதா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பொண்ணுங்க அப்படி நடந்துகிட்டா இல்லாத பொண்ணு ரொம்ப செல்லம் கொடுத்து வளது. சித்தப்பா பயந்துட்டீங்களா? பயந்துட்டேன். குறும்பு போமேல தானே இது? அம்மா நீனும் தூங்கலையா? இன்னைக்கு நீங்களும் நானும் விளையாடவே இல்லையே. அதுக்காக காத்துட்டு இருக்கியா? இப்போ என்ன விளையாட்டு விளையாடலாம்? கண்ணை முடிச்சு விளையாட்டு விளையாடலாமா? குட் ஐடியா. நீ கண்ணை முடிக்கோ, நான் போய் ஒழிஞ்சுக்கலாம். அப்பறம் தான் நீ என்ன கண்டுபிடிக்கணும். சரி. நான் பார்க்கவே இல்ல இங்க. ஏய் சித்தப்பா, நான் இங்க இருக்கேன். இங்க இருக்கியா? ஐயோ மஞ்சு, மஞ்சு பயந்துட்டியா? சும்மா விளையாட்டுக்கிட்டா? என் கை தான் மஞ்சு.
ஒண்ணு நினைச்சுமா விளையாடுனேன், அதுக்கு போய் சித்தப்பாவை பார்க்காம தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா நீங்க இப்படி பயமுறுத்துறீங்க? சித்தப்பானா ரொம்ப பிடிக்கும். சரி சரி அண்ணா சாப்பிட்டாச்சு, உங்களுக்கும் போடுறேன் வாங்க. அண்ணே அது வந்து செல்வம் நேரத்தோட சாப்பிட்டா என்னடா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? உனக்காக உங்க அண்ணா எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தான்னு தெரியுமா? அம்மா மஞ்சோட விளையாடிட்டு இருந்தானா, அதான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. சாந்தி எனக்கு உடம்பெல்லாம் அசதியா இருக்கு, நீ ஏன் செல்வத்துக்கு சாப்பாடு போட்டுடு? சரி மஞ்சு சாப்பிட்டா இருங்க போடுறேன். போதும் போதும் போதும். ஏன் வெளியில எங்கயாவது பலமா சாப்பாடா? இல்லையே வயசு அப்படி உங்களுக்கு ஒரு சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு ஊட்டியே விடுவல்ல. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா உங்க அண்ணன் முடிவு பண்ணிட்டாரு. எனக்கு எதுக்கு இப்ப கல்யாணம்? ஏன் நிஜமாவே ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா வேண்டாம்னு சொல்லிடுவீங்களா? இந்த வாரமே பொண்ண முடிவு பண்ணி ஆகணும். ஐயோ நான் சரி குழையாம சொல்லுங்க. நான் ஒண்ணு சொல்லாமா? குழையாம சொன்னா சரி. நான் ஒரு பொண்ண விரும்புறேன், அது வந்து இது வேறையா? யார் அந்த பொண்ணு? பக்கத்து எஸ்டேட்ல தான் இருக்கா, பேரு அண்ணோ. அண்ணன் கிட்ட எப்படி நான்? நீங்க ஏன் தயங்குறீங்க? நீங்க எது கேட்டாலும் தான் செய்ய உங்க அண்ணன் காத்துக்கிட்டு இருக்காரு. என்கிட்ட விடுங்க, நான் முடிச்சு வைக்கிறேன். அண்ணினா அண்ணிதான். ரொம்ப தேங்க்ஸ். இந்த அண்ணன் என்ன பாயசமா? இல்ல வயிறு பிடிச்சு வச்சுங்க, அண்ணன் கிட்ட போய் பேசுறேன்.